நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு RDS D08 மாடல்ல சின்ன சின்ன மாடிஃபை பண்ணி ஆல்டரேஷன் வர்க் பண்ணி ரெண்டு மாடல் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் ஒரு மாடல்ல வந்து சிங்கிள் சப் வூஃபர் அவுட்டுக்கும் இன்னொரு மாடல் வந்து டுயல் சப் வூஃபர் அவுட்டுக்கும் அப்டேட் பண்ண போறேன் இதுதான் வந்து ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் இந்த ஆம்ப்ளிஃபையரோட டைட்டில் பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ரா ரிமோட் கிட் என்னந்த ஆம்ப்ளிஃபையர்ல நான் யூஸ் பண்றனோ அந்த ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே வந்து RDS-D அப்படிங்கற சீரிஸ்ல மட்டும் தான் டைட்டில் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் RDS-D02 D03 ல இருந்து 5 7 8 வரைக்கும் எல்லா மாடலுக்கும் வந்து அஸ்ட்ரா ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணிருப்பேன் அஸ்ட்ரா ரிமோட் கிட் யூஸ் பண்ற இதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வந்து நான் கோட் மென்ஷன் பண்ணிருப்பேன் இந்த ஆம்ப்ளிஃபையரோட फ्रंट व्यू आम्प्लीफायर इनपुट आप्शन अडीशनल फ्यूचर्स अभी वो ना एन अप्डेट पड़े वो वीडियो मरकाम डिस्क्रिप्शन पढ़ी नरेपर वो डिस्क्रिप्शन पड़ी अब ना कमेंट वो अधिकान केल्वि वर्द पाती प्राइस वाट्स अभी डीटेल मटा क நீங்க ஒவ்வொரு வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன் படிங்க நான் வந்து ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையரோட ரேட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணனதுமே வந்து நான் அப்டேட் பண்ணிருப்பேன் ஏனா கஸ்டம் ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒரு ரேட் அப்படினு இல்லாம டெக்னிக்கல் பத்தி தெரிஞ்ச கஸ்டமரா இருந்தாலும் தெரியாத கஸ்டமரா இருந்தாலும் உள்ளூரா இருந்தாலும் வெளியூரா இருந்தாலும் अदर ஸ்டேட்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்ல கொடுக்கணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலயும் வந்து நான் ரேட் அப்டேட் பண்ணிருவேன் உங்களுக்கு வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் படிச்சாலே போதும் அந்த ஆம்ப்ல வந்து என்னென்ன இன்புட் இருக்கு என்னென்ன அவுட்புட் எவ்வளவு இன்டீரியர்ல என்னென்ன யூஸ் பண்ணிக்கறா அதோட டெக்னிக்கல் டீடைல் அத இல்லாம ஆம்ப்ளிஃபையரோட பிரைஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சர்சேஸ் மோட்னா என்ன ஏர் கார்கோக்கு என்ன ரேட் எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணிருப்பேன் மறக்காம அத படிங்க அத படிச்சீங்கனாலே வந்து அந்த ஆம்ப்ளிஃபையர் பத்தின ஃபுல் டீடைல் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் கால் பண்ணி கேட்கணும்ங்கறதே அவசியம் இருக்காது இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்புட் இருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோலயே நான் அப்டேட் பண்ணிருந்தேன் அதாவது RDS-D08 மாடல்ல நான் அப்டேட் பண்ணிருந்தேன் மறுபடியும் உங்களுக்கு இத பத்தின டீடைல் வேணும் அப்படினா இப்போ அப்லோட் பண்ண போற இந்த வீடியோல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல RDS-D08 ஓட லிங்கை நான் ஆட் பண்ணிறேன் நீங்க அந்த வீடியோ ஒருக்கு ஃபுல்லா பாத்தீங்கனாலே ஆம்ப்ளிஃபையர் பத்தின ஆப்ஷன் அதை எப்படி யூஸ் பண்றது என்னென்ன இன்புட் இருக்கு எல்லா டீடைலுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்பிளா இன்னொரு ஒரு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்து வரைக்கும் USB இன்புட் இருக்கு AUX1 AUX2 ரெண்டு அனலாக் ஸ்டீரியோ இன்புட் இருக்கு 5.1 DVD இன்புட் இருக்கு ரெண்டு ஆப்டிகல் ஆப்டிகல் 1 ஆப்டிகல் 2 இன்புட் இருக்கு ரெண்டு கோஆக்சியல் இன்புட் கோஆக்சியல் 1 கோஆக்சியல் 2 இருக்கு ब्लूटूथ डायरेक्टा मेमरी कार्ड पेटकल बेस्टबल कंट्रोल पड़ी वो इंडिविजुअल चेनल आनल फ्रंट लेफ्ट तनिया फ्रंट राइट तनिया नम्बर वॉल्यूम इनक्रीस डिक्री पड़ी के एस यूशल ईक्वलाइजर रैक पैप जार्स अंदमि इन ईक्वलाइजर ऑप्शन अदम सैंड बैंड ईक्वलाइजर मूँ प्रोलॉजिक मोड ब्राइटनेस कंट्रोल इतमी नया ऑप्शन पता फुल डीटेल वो ना की RDS-D08 लिंक ऐड पड़िड़े अंत वीडियो पाती इनपुट अभी वो डीटेल एक्सप्लेन पड़ीपे इत आम्प्लीफायर इंटीरियर मॉडिफिकेशन पड़ो अभी पाक इतना आम्प्लीफायर इंटीरियर ड्यूअल सबवूफर आउट आम्प्लीफायर इंटीरियर ट्रांसफार्मर टाइप 16 2 इंच कोर यूस पड़ी 15 एम्पियर यूस पड़ी आउटपुट वोल्ट 32 वोल्ट 32 वोल्ट कुड़कर कारण नहीं कह देंगे ना इंदा एम्पलीफायर बोर्ड ले यूज़ पने कर वो वोर कंपोनेंट हों हाई वोल्ट कैपेसिटी रखों ट्रांसिस्टर पादेंगे ना 2N5401 2N5551 यूज़ पने करेंगे इधर वंदे पादेंगे ना 100 वोल्ट वाले के हैंडल पनो अर्थात बफर स्टेज पादेंगे ना टिप 41-42 यूज़ पने करेंगे அதுவும் 100 வோல்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும் அது இல்லாம மெயினா இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கனா டிரான்சிஸ்டர் எல்லாமே Toshiba 2SE5200 2SA1943 இது ரெண்டுமே வந்து オリジナル
டூ ஏசி சீரீஸ்னால வந்து ஆம்பியர் அதிகமாக எடுக்கும், பவரும் அதுக்கு நம்ம என்ன பவர் இன்புட் கொடுக்குறோமோ, என்ன வோல்ட் என்ன ஆம்பியர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் பவரும் இதில் அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு கெப்பாசிட்டும் கெல்ட்ரான் கெப்பாசிட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் பார்த்தி அடுத்து மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிசிபி வந்து கிளாஸ் எஃபெக்ஸி FR4. இது வந்து நல்ல குவாலிட்டியான பிசிபி, ட்ராக் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். இதில் ஒவ்வொரு ட்ராக்லேயும் ப்ளஸ் மைனஸ் ட்ராக்லேயும் லெட் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஹை வோல்ட் இருந்தாலும் ஆம்பியர் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஒரு சில ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஏதோ சின்ன ஒரு ஷார்ட் ஆகிறப்போ ட்ராக் வந்து கட் ஆயிரும். ஆனால் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் அந்த மாதிரி, இந்த போர்டில் வந்து அந்த மாதிரி இஷ்யூ வராது. ட்ராக் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கனாலும் ஏற்கனவே இருக்கிற காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ ட்ராக்கு கட் ஆகிற அந்த இஷ்யூ வந்து இந்த போர்டில் வராது. கிளாஸ் எஃபெக்ஸ் FR4 லைஃப் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சேனலுக்கும் ரெண்டு ரெண்டு மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணிக்கிறேன். சரௌண்டுக்கு எல்லாமே சப் ஊஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சேனலுக்கு 4 மாஸ்ஃபெட் இருக்கும். டூயல் சப் ஊஃபர் அவுட். கூலர் ஃபேன் வந்து ரெண்டு கூலர் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஏர் இன்காகவும் ஒரு கூலரும், இந்த பக்கம் ஒரு ஏர் இன்காக ஒரு கூலர் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டாட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக வராது, அதனால் நைட் டைம் வந்து கூலர் ஃபேனோட அந்த ரன்னிங் இஷ்யூ வந்து இதில் வராது. பவர் ஃபில்டர் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து சேமாக தான். 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் மொத்தம் 6 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேம் அதே இது சிங்கிள் சப் ஊஃபருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அதே 15 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். கெப்பாசிட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் இருக்கும். சப்பு ப்ரீ கஸ்டமருக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுக்குறேன். TLO84 ஒரிஜினல் ஐசி, ஒரிஜினல் ஐசி. இதில் டிஃபால்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா சப்பு ஃபில்டர் ஆகி தான் வரும். அதாவது வாய்ஸ் மிக்சிங் எதுவும் இல்லாமல் தேர்ட் ஆர்டர் லோபாஸ் ஃபில்டர் தான் ஃபில்டர் ஆகி வரும். ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு சப்பு ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம கம்பல்சரி அடிஷ்னலாக இன்னொரு சப்பு ஃப்ரீ ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொண்டு வர முடியும். இதில் வந்து நான் டைரெக்டாக வந்து இன்புட் கொடுக்காம, ஏன்னா டைரெக்டாக இன்புட் நம்ம கொடுக்குறப்போ அந்த சிக்னல் வந்து மறுபடியும் செகண்ட் ஆர்டரோ அப்படின்னா தேர்ட் ஆர்டர் லோபாஸ் ஃபில்டராகவோ கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக ஐசிக்கு வந்து இன்புட் கொடுத்து அதிலிருந்து வெளியெடுக்கிறப்ப கெயின் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளோட டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அதனால் கஸ்டமருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அடிஷ்னலாக சப் ஃப்ரீயும் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டும் இருக்குது. இது வந்து 4 செகண்ட் டைம் டிலே ரிலே ப்ளஸ் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்டரும் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனால் ஐசி போகாது, ஐசி ஷார்ட் ஆனால் ஸ்பீக்கர் போகாது. மொத்த லைனையும் ட்ரிப் பண்ணி கட் ஆஃப் பண்ணிடும். இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ரிமோட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பவர் சப்ளை யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் 2200 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட்டில் சாம்சங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த அப்டேஷன் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த ஆம்ப்ளிஃபையரில் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சிங்கிள் சப்பாவும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், டூயல் சப் ஊஃபரும் வேணாலும் வாங்கிக்கலாம். மற்றபடி இதனோட டீப்பான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ப்ரைஸ், மற்ற டீட்டெயிலாக வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். பேனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலரில் கிடைக்குது. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ஆரஞ்ச், ஸ்மோக் கிரே, சில்வர், இந்த மாதிரி கலர் எல்லாத்துலேயும் கிடைக்குது. கஸ்டமர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி ரிமோட் அடிஷ்னலாக வேணாலும் வாங்கிக்கலாம். மற்ற எல்லா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்டில் தெரியப்படுத்தாமல் எனக்கு வாட்ஸ்அப் சேட்டிங்கில் வாங்க. ஏன்னா கமெண்ட் வந்து நான் கமெண்டில் நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உடனே அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. திருப்பி நான் எப்போ நான் கமெண்டுக்குள்ளே போகிறனோ அப்போ தான் ரிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க. இந்த டைமில் நான் கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் சேட்டிங்கில் வாங்க. இப்போ நல்ல எப்போவுமே வந்து எனக்கு லைன் கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் சேட்டிங்கில் வாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9786765903, காண்டாக்ட் நம்பர் 8637423330.
06 இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க எப்ப வேணாலும் कांटेक्ट பண்ணலாம் இன் கேஸ் நான் மொபைல் அட்டெண்ட் பண்ணல அப்படினா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில 10 மணிக்கு மேல ஈவினிங் 5 மணிக்கு உள்ள கால் பண்ணுங்க थैंक यू